உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் திரு சைலேந்திர பாபு அவர்களை வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய சேர்மனாக போடணும்னு நம்முடைய தமிழக அரசு ஒரு நோட் அனுப்புகிறாங்க. ஆளுநர் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு இவங்க மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாங்க, ஆளுநர் திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு இவர்கள் மேடை போட்டு ஆளுநரை திட்டுறாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைலேந்திர பாபு அவருடைய வயது 61. டிஎன்பிஎஸ்சியில் யார் இருக்கலாம் அப்படின்னா 62 வயது தான் கடைசி ஏஜ், 62க்குள்ளே முடிஞ்சிடணும். 56லேருந்து 62 வரைக்கும் இருக்கலாம். இப்போ சைலேந்திர பாபு அவர்கள் இப்போ செலக்ட் ஆனால் ரஃப்லி 8 மாதம் 1 வருஷம் இருப்பாங்க. ஆளுநர் அவர்கள் 2 காரணங்களை கூறி பப்ளிக்காகவும் தெரிவிச்சிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்திற்கு வயது அதிகமாக இருக்குது, உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, அதில் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அந்த மெம்பர் பேரை நான் தவறாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக என் செல்ஃபோனை செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேங்க. அந்த மெம்பருடைய பெயர் சிவகுமார் என்கின்ற மனிதர். சிவகுமார் என்கின்ற மனிதரை வந்து மெம்பராக போடுறாங்க. எம் சிவகுமார், அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர். இந்த சிவகுமார் அவருடைய கல்லூரியிலிருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ணாததுக்காக சஸ்பெண்ட் ஆனவர். அப்பீலேட் அத்தாரிட்டி அந்த சஸ்பென்ஷனை அப்பீல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கவர்னர் அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கேட்டிருக்காங்க, சிவகுமார் அவர்கள் பதவி வைத்த கல்லூரியிலேயே தவறு செய்ததுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி வந்து ஒரு போட்டி பரீட்சை தேர்வை நிர்வாகம் செய்ய முடியும்? ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் லட்சக்கணக்கான மனிதர்கள் குரூப் 4 குரூப் 2 எழுதுகிறாங்க, எப்படி நிர்வாகம் செய்ய முடியும் என்று தெளிவாக காரணம் கொடுத்து, ஏஜ் கிரைட்டீரியா, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இன் செலெக்ஷன் கிரைட்டீரியா. சிவகுமார் போன்றவர்களுக்கு இதற்கு முன்பே அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது இதெல்லாம் மறைச்சிட்டு பத்திரிகை நண்பர்கள்ட்ட அவங்க போய் பேசுகிறாங்க. திமுகவுடைய அமைச்சர்கள் பத்திரிகை நண்பர்கள் உண்மை பேசணும். ஆளுநர் சொல்கிறதையே மேலாம் மறைச்சிட்டு, ஐயோ நாங்கள் அனுப்பிச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டார், ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இதனால் தமிழ்நாட்டில் வந்து எங்களால் வேலை செய்ய முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 13 மசோதாக்களும், கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் 13 மசோதாக்களும், சான்சலர் யார் என்கின்ற மசோதா 12, நீட் எக்ஸாம் சித்தா யூனிவர்சிட்டிக்கு வேண்டான்னு இவங்க சொல்கிறாங்க. அது இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நமக்கு புரியும், ஆளுநர் அவர்கள் தமிழக அரசினுடைய எந்த வேலையிலையும் இன்டர்ஃபியர் பண்ணல. இவங்க தான் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்லையும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மாநில அரசு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்றார். அடுத்த கேள்விங்கண்ணா, பெரம்பலூரில் நடந்திருப்பது ஒரு வெட்கக்கேடான, நம் அனைவருமே தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று பெரம்பலூரில் நடந்தேறியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த குவாரி ஏலத்துக்கு போகிறார். பெரம்பலூர் குவாரி ஏலத்துக்கு இவர் போகும்போதே போகக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இவர் இன்னும் 2 கட்சிக்காரங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போன பின்பு திமுகக்காரங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய திமுகக்காரங்க ஒரு பெரிய கும்பலாக உள்ளே பூந்து ஏலத்தை நிறுத்தி நம்முடைய கட்சி சகோதரர் அடித்து சம்மந்தமான ஒரு பெரிய ட்வீட் இன்றைக்கி போட்டிருக்கோம்னா நண்பர்கள் அதை பார்க்கணும், அறிக்கையாக கொடுத்துருக்கேன். நம்முடைய கட்சி நண்பரை அடித்து உதைத்து அவருடைய சட்டையெல்லாம் கிழித்து அதன் பிறகு காவல்துறை உள்ளே வரும்போது காவல்துறை மீதும் இவங்க கலாட்டம் நடத்தி அதன் பிறகு மாவட்டத்தினுடைய உயரதிகாரிகளை உள்ளே விடாமல் அந்த டெண்டரை நடத்தக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக சமீப காலமாக அவருடைய அஸ்திரம் என்ன அப்படின்னா பொதுவெளியில் அவர்களுடைய அராஜகத்தை காட்டுறாங்க.